श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृतिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं शीरुण्ऋतूपुल् तिरुवेङ्कडमुडयान् पारुण्रचन्न पळमुळियुण् ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்திலே இன்றைய தினம் 10 வித விவேகங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ எல்லாருக்கும் சத்துவம் ரஜசு தமசு என்று 3 குணங்கள் உள்ளன. இந்த பிரகிருதியில் இருக்கிறவா எல்லாருக்குமே இந்த 3 குணங்களுடைய ஒரு கலப்பு. அதனால தான் இங்கே எல்லாருக்குமே சத்துவத்தினுடைய காரியம், சத்துவகுணத்தினுடைய செயல்பாடும் நடைபெறுகிறது, ரஜோகுணத்தினுடைய செயல்பாடும் நடைபெறுகிறது, தமோகுணத்தினுடைய செயல்பாடும் நடைபெறுகிறது. இதில் சத்துவகுணத்தினுடைய உன்மேஷம் வெளிப்பாடு அதிகமாக இருக்கச்சே நல்ல விஷயத்தில் நாம் நம்மளுடைய செயல்கள் பிரயத்னத்தை முயற்சியை செய்கின்றோம். ரஜோகுணத்தில் வரச்சே பொருள் சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளுடைய புத்தியை செலுத்துகிறோம். சமோகுணத்தினுடைய மேல்பாடு அது ஓங்கி இருக்கச்சே பிறரை புண்படுத்துவது, பிறருக்கு சிரமத்தை ஏற்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்றது, இப்படி இந்த செயல்களை செய்யறதுன்றது லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே சில பேருக்கு எல்லாருமே 3 குணங்களாலே ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள் தான். சில பேருக்கு சத்துவகுணத்தினுடைய மேலோங்குதல் அதிகமாக இருக்கும். அவ பல சமயங்கள்லையும் நல்ல வார்த்தைகளையே பேசிண்டு நல்லதையே செய்பவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு அவருடைய புண்ணிய பாப விசேஷத்தினால ரஜோகுணமும் தமோகுணமும் அதனுடைய வெளிப்பாடு அதிகமா இருந்துட்டு இருக்கும். அதனால அவர்கள் பல சமயங்கள்லையும் பிறரை புண்படுத்துற மாதிரியோ அல்ல தன்னுடைய ஒரு சுவகாரியம் தன்னுடைய செயலே முக்கியம் என்கிற மாதிரியோ அவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கும். எல்லாரிடத்துலையும் எப்பேற்பட்ட நாஸ்திகனாக இருந்தான்னா கூட அவனிடத்துலையும் சில சமயங்கள்ல சத்துவகுணம் மேலோங்கித்துனாக்க அதனால அவன் சில நல்ல காரியத்தை செய்யதான் செய்வான். எவ்வளவு பெரிய ஆஸ்திகராக இருந்து நல்ல பிராமணிகராக இருந்தாலும் கூட அவளுக்கும் கூட சில சமயத்துல தமோகுணத்தினுடைய மேம்பாடு வெளிப்பாடு அதிகமாக இருக்கச்சு இந்த மாதிரி பிறரை புண்படுத்துற மாதிரி சில செயல்கள் எல்லாமும் ஏற்பட்டு போயிடும். இப்போ சத்துவோன்மேஷ கேது, இப்ப நமக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும், ரஜஸ்தமோ குணம் அது அழிந்து இருக்கணும் என்று ஆசைப்படுறோம். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும் நான் ஆசைப்பட்டா மாத்திரம் வந்துருமாண்ணா, ஈஸ்வரனுடைய கட்டாட்சம் இருக்கணும், இவனுக்கு நல்லதுலயே புத்தி போகட்டும், இவன் நல்ல காரியங்களையே இவன் செய்யட்டும் என்று ஈஸ்வரனுடைய கட்டாட்சம் இருக்கணும். அந்த ஈஸ்வரனுடைய கட்டாட்சம் கணக்கு இருந்ததுன்னாக்க இவன் மனசுல இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கி இவனுக்கு சில விவேகங்கள்லாம் ஏற்படுறது. இது நல்லது இது கெட்டதுன்றத பத்தி விவேகங்கள்லாம் ஏற்படுறது.
அந்த விவேக விஷயமான மிக ஒரு சில விசாரங்களை தான் இப்ப சுவாமி சங்கிரகமா நமக்கு தெரிவிக்கிறார். விவேக சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? விவேகம் என்ன கேட்டோம்னாக்க பகுத்து பார்ப்பதுன்னு அர்த்தம். உண்மையான நிலையை தெரிஞ்சுக்கிறது, இது நல்லது இது கெட்டது என்பதை பகுத்து தெரிஞ்சுக்கிறது, இதுதான் விவேகம் என்று சொல்லப்படுகிறது. எந்தெந்த விஷயங்கள்ல விவேகம் நமக்கு வரணும், எப்படிப்பட்ட விவேகம் வரணும், அதை இப்போ சுவாமி சாதிக்கிறார். பிரமாண சாரமா பிரமாணத்ரய விவேகத்திற்கும், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோம், எப்படி தெரிஞ்சுக்கிறோம், கண்ணால பார்க்கிறோம், கண்ணால பார்க்கச்சே இந்த வஸ்து நன்னா இருக்கு இந்த வஸ்து நன்னா இல்லை என்று சொல்றோம். அந்த வஸ்து விஷயமான விவேகம் ஏற்படுறது. இது பிரத்யக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பதார்த்தத்தை நாம சுவைச்சு பார்க்கிறோம், இந்த வஸ்து நன்னா இருக்கு, இது சாப்பிடக்கூடியதாக இருக்கு, இது இது சாப்பிட கூடாததாக ஆயிடுறது, இதனுடைய சுவை நன்னா இல்ல, அதே மாதிரி முகந்து பார்க்கிறோம். இப்படி பிரத்யக்ஷத்தினால தன்னுடைய புலன்களாலே அறிந்து கொள்வது, இது பிரத்யக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. அனுமானம், இன்ஃபரன்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவா. அனுமானத்தினால பல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். நாம ஆத்துள்ளேயே உட்கார்ந்து இருக்கோம், இடி இடிக்கிறது, இடி இடிச்ச உடனே பெரிய மேகங்கள்லாம் சூழ்ந்திருக்கிறது, இப்போ மழை பெய்யறதுன்னு நாம அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம மேகத்தை நம்ம நேரம் பார்க்கல, இருந்தாலும் கூட அந்த மேகம் இருண்டு இருக்கும், அதாவது கருமையாக இருக்கும், நீர் கொண்ட மேகமாக இருக்கும், அதனாலதான் இப்படி இடிக்கிறதுன்னு சொல்லி நாம அனுமானம் பண்றோம். இது அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறதுன்றது இது ரெண்டாவது பிரமாணம். மூன்றாவது பிரமாணம், நம்ம வேதாந்திகள் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல மூன்று பிரமாணங்கள் தான் ஏற்றுக்கொள்கிறோம். அதுல மூன்றாவது பிரமாணம்ன்றது சப்தம். சப்தம்னாக்க நம்மளால பிரத்யட்சமாக பார்க்கவும் முடியாத ஒரு விஷயம், அதே சமயத்துல அனுமானத்தினாலையும் தெரிஞ்சு கொள்ள முடியாத விஷயத்த சப்தத்தால நாம தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ அமெரிக்கால இது குளிர்காலமோ மழை காலமோ ஏதோ ஒரு காலம்னு வச்சுப்போமே, இதை நான் பிரத்யட்சமா பார்க்க முடியாது, நான் இந்த ஊர்ல இருக்கேன், நான் அனுமானத்தினாலையும் சொல்ல முடியாது. அப்ப எதை கொண்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று கேட்டா, அங்க இருக்கிறவா அனுபவிச்சுட்டு அங்க இருக்கிறவா எனக்கு சொல்றா, இங்க ரொம்ப ரொம்ப மழையா இருக்கு, இது மழை காலமா இருக்கு, இது குளிர்காலமா இருக்கு, ஒரே குளிரா இருக்கு இப்போ என்று சொல்றா. அவ சொல்றவாளுடைய நிலையை பொறுத்து இருக்கு, அவ ஆப்தர்களாக இருக்கணும். நம்மளிடத்துல பொய் சொல்லக்கூடாது, இருக்கிறத சொல்றவாளாக இருக்கணும். அதோடு இல்லாத இருக்கிறத சொல்லி நமக்கு ஹிதத்தை நினைக்கிறவாளாக இருக்கணும். அப்படி இருக்கிறவாளை தான் சொல்லச்சே நாம என்ன சொல்ல போறோம், அவளுடைய வாக்கியம் ஆப்த வாக்கியம் அது சப்தம். இந்த சப்தத்தை கொண்டு பிரமாணமாக கொண்டு சொல்றோம். இது இந்த சப்தம்ன்றது இதே மாதிரி எழுதி வச்சிருக்கிறது. இதெல்லாம் இதுல சப்தத்துல பிரதானமான இதுவாக சொல்றது வேதம். வேதம் நம்மளிடத்துல ரொம்ப பரிவு உடையது. மாதா பித்தர் சஹசிரேபியா வத்சலதரம் சாஸ்திரம்னு சொல்லியிருக்கிறபடினால சாஸ்திரம் நம்ம இடத்துல ஆயிரம் அம்மா அப்பாவை காட்டிலும் பரிவு அதிகமாக இருக்கக்கூடியது. அதனால சப்தத்தினால வேதத்துல சொல்லியிருக்கிறது எல்லாமே பிரமாணம் என்று ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று பிரமாணங்கள்னாலே பிரமாணத்ரய விவேகம், இவை மூன்று தான் பிரமாணங்கள்.
இவைகளாலே அறியப்படுவதே உண்மையான அறிவு என்று சொல்லப்படுவது. இந்த விவேகம் முதல்ல வரணும். பிரமாண சாரமான இரகசியத்ரய விவேகத்திற்கும் இப்படி பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று பிரமாணங்கள் பிரமாணங்களாக ஏற்றுக்கொண்டாலும் கூட, பிரமாணம் பிரமாணம்னாக்க ஒரு விஷயத்தை அறிவதற்கு உபயோகமாக இருப்பது பிரமாணம். மானம் மேயம் பிரமாணத்தினாலே பிரமாணத்தை கொண்டு அறியப்படுவது மேயம் பிரமேயம் என்று சொல்லப்படுகிறது. இதில் பிரத்யக்ஷம் இந்த மூன்று பிரமாணங்கள்னால பிரமாணங்களுக்குள்ள சாரமானது எதுன்னாக்க இரகசியத்ரயம் என்று சொல்லுகிறார். இரகசியத்ரயமாவது அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய மூன்று மந்திரங்கள். இந்த மூன்று மந்திரங்களும் தான் பிரமாணங்கள். பிரமாணங்களுக்குள்ள சாரம் பிரத்யக்ஷத்தால தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளையும் அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறது சப்தத்தினால தெரிஞ்சுக்கிறது இப்படி இவைகள் இந்த பிரத்யக்ஷ அனுமான சப்த ரூபமாக இருந்திருக்கிற மூன்று பிரமாணங்களுக்குள்ளையும் சாரமாக இருந்திருக்கிறது இரகசியத்ரயங்கள் தான். அசாரம் அல்பசாரஞ்ச சாரம் சாரதரம் பஜேத்து சாரதமம் சாஸ்திரம் என்று சுவாமி தேசிகன் இரகசியத்ரய சாரத்தில் சார நிஷ்கர்ஷாதிகாரம் என்று ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்க. இவற்றில் தோற்றின பிரமாணசாரமான இரகசியத்ரய விவேகத்திற்கும் இவற்றில் தோற்றின பர அவர தத்துவ விவேகம் தத்துவங்கள் தத்துவங்கள் 24 25 என்றெல்லாம் சொல்றோம். பஞ்சபூதங்கள் பிரகிருதி மகத்து அகங்காரம் இதெல்லாம் தத்துவங்கள்ல சேர்றது. பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் இப்படி ஜீவன் ஈஸ்வரன் இப்படி தத்துவங்கள் பலவாக சொல்லப்படுகின்றன. இந்த தத்துவங்களுக்குள்ளேயே உயர்ந்த தத்துவம் தாழ்ந்த தத்துவம் என்று இரண்டு விதமான தத்துவங்கள் உள்ளன. உயர்ந்த தத்துவம் எது எவையெல்லாம் தாழ்ந்த தத்துவங்கள் அதாவது உயர்ந்த தத்துவத்தை காட்டிலும் உயர்ந்த தத்துவமாக கருதப்படுகிறதை காட்டிலும் தாழ்ந்ததாக இருக்கிறது எவை என்பது அடுத்தது. இதில் சொல்லச்சே நாம் என்ன சொல்றோம்னா ஈஸ்வரன் மகாலட்சுமியோடு கூட இருந்திருக்கிற எம்பெருமான் தான் பரதத்துவமாக திகழ்கிறார் உயர்ந்த தத்துவமாக திகழ்கிறார். வேற ஜீவன்லையோ சேத்தனன்லையோ அச்சேத்தனமோ பெருமாளுக்கு சமமான தத்துவமாக வேற எந்த தத்துவத்தையும் சொல்ல முடியாது. எல்லா தத்துவங்களும் பரதத்துவமா என்று சொல்லப்படுகிற ஈஸ்வரனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவையாகவே இருந்திருக்கு. இது பராவர தத்துவ விவேகம் என்று சொல்லப்படுகிறது. பரதத்துவம் அவர தத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. இத்தத்துவங்களில் பிரகிருதி குண விவேகம் இது வரைக்கும் மூணு விவேகம் பார்த்திருக்கும். இந்த தத்துவங்களில் பிரகிருதி குண விவேகத்திற்கும் ஆத்மகுண விவேகத்திற்கும் இப்ப பிரகிருதி குண விவேகம் பிரகிருதி குணம்னாக்க பிரகிருத்தின இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடியவை அவைகளுக்கு சில குணங்கள் உள்ளன. நெருப்பு எடுத்து அதில் சுடுறதுன்ற ஒரு குணம் இருந்துருக்கு இது பிரகிருதி குணம். நெருப்பு தொட்டுட்டு ஐயோ சுடுறதே சுடுறதேன்னு சொன்னாக்கா அதனுடைய இயல்பு சுடுறதுன்றது தான் அர்த்தம். முள்ளு மேல காலை வச்சோமானாக்கா முள்ளு கால குத்துறது ஐயோ கால் குத்துறதே குத்துறதே முள்ளு குத்திடுதேன்னு சொன்னோம்னாக்கா இதை என்ன பண்ண முடியும். அதுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணம் அது. பாம்பு கடிக்கிறது கடிச்சா விஷம் வருது. இது விஷம் வந்துடுதேன்னு சொன்னாக்கா இந்த விஷம் வந்து பாம்புனுடைய ஒரு இயல்பு.
இதெல்லாம் பிரகிருதி, இந்த பிரகிருதியினுடைய தர்மங்கள், பிரகிருதி குணம் என்று சொல்லப்படுகிறது. இதே ஜலம் இருக்கு, ஜலத்துக்கு நெருப்போட சம்பந்தம் வந்ததுன்னாக்க அப்ப சொல்றது, அந்த சம்பந்தம் போயிடுச்சுனாக்க அது பழையபடி குளிர்ச்சியா ஆயிடுறது. இப்ப இந்த குளிர்ச்சியா இருக்கிறதுன்றதுதான் ஜலத்துக்கு இயல்பான ஒரு குணம். இந்த குளிர்ச்சி போக மாறுபட்ட குணம் வருதுன்னாக்க இது சம்பந்தம் எதோடு சேர்ந்திருக்கிறோ, சேர்ந்திருக்கிற வஸ்துக்களோடு அதனால வரக்கூடியவை, இப்படிப்பட்ட விவேகம். இது பிரகிருதி குணங்களுக்கு உண்டான ஒரு விவேகம். ஆத்ம குணங்கள் என்று சொல்றார். பொறுமைன்றது ஒரு குணம். இது க்ஷமா, ஆரம்பத்திலேயே ஆத்ம குணத்துல இது குணம் என்று சொன்னோம்னாக்க, குணம்ன்றது எதையானா ஒண்ணு ஆசிரியிச்சுதான் இருக்கும், தனியா அந்த குணம் இருக்காது. வெண்மை என்று சொன்னோம்னா, வெண்மை எப்படி இருக்கும், குழந்தைக்கு காமிச்சு கொடுக்குச்சே இது வெள்ளையா இருக்கிற பந்து, ஒயிட் பால், ப்ளூ, ரெட் என்று இதுகளுக்கு பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எத்தை கொண்டு சொல்லிக் கொடுக்குறோம், ஒரு வஸ்துவில் அதுல இருக்கக்கூடிய தர்மம். இது வெண்மைன்றது ஒரு தர்மம். அந்த வெண்மைன்றத ஒரு தர்மி இல்லாத, அதாவது இதுக்கு ஆசிரியமான வஸ்து இல்லாத குணத்தை மாத்திரம் தனியா பார்க்கவே முடியாது. அந்த மாதிரிதான் இப்ப இந்த பிரகிருதி குணங்கள்னு சொல்லச்சே, நெருப்புக்கு சூடா நெருப்பு சூடா இருக்கிறது, அல்லது தண்ணீர் குளிர்ச்சியா இருக்கிறது, இதெல்லாம் பிரகிருதி குணத்தை பார்த்தோம் இல்லையோ. இப்ப இந்த தண்ணீர்ன்ற ஒரு தர்மி இருந்தாதான் அதுல குளிர்ச்சின்ற ஒரு தர்மத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி நெருப்புன்ற ஒரு தர்மி இருந்தாதான் இந்த சூடு என்கிற தர்மத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தர்மி இருக்கணும். ஏதோ ஒரு வஸ்துவை ஆசிரியிச்சுதான் குணங்கள்லாம் இருக்கும். இப்ப பொறுமை, க்ஷமா என்கிறது ஒரு குணம். இந்த குணம் அச்சேதனத்திலயா இருக்கும், இங்க பஞ்சபூதங்கள்ல இருக்காது. மீதி நாம பார்த்துட்டு இருக்கிற கட்டையிலயா இருக்கும், கல்லுலயா இருக்கும், மண்ணிலயா இருக்கும், எதுல இருக்கும் க்ஷமான்றது? சேத்தனத்துலதான் இருக்கும். சேத்தனம்னாக்க அதாவது அறிவுடைய வஸ்துவில தான் இருக்க போறது. அப்ப சேத்தனம்னு சொன்னோம்னா ஆத்மா, ஆத்மாவில தான் க்ஷமான்ற ஒரு குணம் இருந்துட்டு இருக்கு. இந்த க்ஷமான்ற குணம், பொறுமைன்ற குணம் ஆத்மாவில தான் இருக்கும். இந்த மாதிரி எந்தெந்த குணங்கள் ஆத்மாவை சார்ந்தவை, எந்தெந்த குணங்கள் பிரகிருதியை சார்ந்தவை என்கிற ஒரு விவேகம் வேணும். இந்த க்ஷமான்றது இருக்க, இது எல்லா ஆத்ம குணங்கள் எல்லாவற்றிலையும் காட்டிலும் மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது. சர்வபூத தயா என்பது எல்லாரிடத்திலையும் ஒரு தய. நாம இருக்கோன்றதுக்காக மீதி பேரை பத்தி ஒரு விதமான எண்ணமும் இல்லாமல் நாம அவளை அவதூறு பேசிண்டோ, அவள் மனசுல புண்படுற மாதிரி நடந்துக்கிறதோ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இது ஆன்று சம்சயம். இது பிறரை பிறரிடத்துல குரூரமாக நடந்து கொள்ளாமல் இருக்கிறது, பிறருக்கு வரக்கூடிய சிரமத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நடந்து கொள்றது, இதெல்லாம் இதெல்லாம் ஆத்மாவில் இருக்கக்கூடிய குணங்கள். ஆகையால இந்த குணங்களை சொல்லச்சே, எவையெல்லாம் பிரகிருதி குணங்கள், எவையெல்லாம் ஆத்மாவில் இருக்கிற குணங்கள் என்று இந்த ஒரு பாகுபடுத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். இந்த விவேகம் அவசியமாக இருந்திருக்கிறது. சரண்ய குண விவேகத்திற்கும் நம்மளுடைய குணத்துக்கும் பெருமாளுடைய குணத்துக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. நம்மளாம் இந்த பிரகிருதியில இருந்துட்டு இருக்கோம். நாம ஏதோ சில விஷயங்களை கேட்கிறோம், சிலது தெரிஞ்சுக்கிறோம், சிலது தெரியாததாக இருந்துட்டு இருக்கு, எத்தனையோ தெரியாததாக தான் இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய பாப விசேஷத்தினால நம்மளுடைய ஞானம் எல்லா விஷயத்திலையும் பிரசரிக்கல. ஆகையால நம்மளுடைய தர்மபூத ஞானத்துக்கு ஒரு சங்கோச்சம், ஒரு சுருக்கம் ஏற்படுறது. பல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கல. ஆகையால
நம்மளாம் அல்பஜ்ஞர்களாக இருந்துட்டு இருக்கோம், ஏதோ சிலது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறவர்களாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஈஸ்வரனுடைய குணம் இப்படிப்பட்டதில்லை. ஈஸ்வரன் சர்வஜ்ஞனாக இருக்கான், அவன் சர்வசக்தனாக இருந்துட்டு இருக்கான், எல்லா சமயத்திலையும் சத்திய சங்கல்பனாக அவன் நினைக்கிறது ஈடேறாத போறதுன்றதே கிடையாது. அப்படிப்பட்டவனாக ஈஸ்வரன் இருந்துட்டு இருக்கான். இது நம்ம பார்த்துட்டு இதுதான் நம்மளுடைய குணத்துக்கும் ஈஸ்வரனுடைய குணத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு பாகுபாடு. ஈஸ்வரன் இயல்பாகவே பரம காருணிகனாக இருந்துட்டு இருக்கான், நம்ம எல்லாரிடத்துலையும் பரம கிருபையோடு இருந்துட்டு இருக்கான், எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும், யாரும் இந்த சம்சாரத்தில் சிரமப்படக்கூடாது, எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும் என்றுதான் நினைக்கிறவனாக ஈஸ்வரன் இருந்துட்டு இருக்கான். ஆகையால சரண்ய குண விவேகம், நம்மள மாதிரி தான் பெருமாள் இருப்பேர், அவருக்கு ஒரு சிலர் வேண்டியவர்கள் ஒரு சிலர் வேண்டாதவர்கள் என்று ஒரு பாரபட்சம் இருக்கும் என்று நாம் நினைக்க கூடாது. ஈஸ்வரன் அவன் பாரபட்சம் எதுவும் இல்லாதவன், அவன் அவாப்த சமஸ்த காமன், அவனுக்கு சில செயல்களை செய்துதான் ஆக வேண்டும் என்பது இல்லை. அவன் என்ன வேணும்னு நினைக்கிறானோ அது எல்லாம் பெறக்கூடிய சாமர்த்தியத்தோடு இருந்துட்டு இருக்கிறவன் ஈஸ்வரன். இதெல்லாம் ஈஸ்வரனுடைய குணங்கள். ஈஸ்வரனிடத்துல வைஷமியம் கிடையாது, நைர்கண்யம் கிடையாது. ஈஸ்வரன் கர்மானுகுணமாக நாம் செய்த புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கிறவனாக இருந்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஈஸ்வரனுடைய குணங்கள். இந்த குண விவேகம் வரணும். ஈஸ்வரனை நினைக்கச்சே நமக்கு ஒரு காரியம் ஆகாத போயிடுத்துனாக்க, நான் ஈஸ்வரனுக்கு இத்தனை நாள் பிரதட்சணம் பண்ண, இவ்வளவு நாள் நான் தீபாரோபணம் விளக்கு ஏற்றி சமர்ப்பிச்ச, நான் இந்த காரியங்கள்லாம் பண்ணினாலும் கூட எனக்கு ஈஸ்வரன் பலன் கொடுக்கல, அப்ப அவனுக்கு பெருமாளுக்கு கண்ணே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி சில பேர் நாம நினைக்கிற காரியம் ஆகாது போயிடுத்துனாக்க, அப்போ ஈஸ்வரனையே நாம நிந்திப்போம். அப்படிப்பட்ட நிந்தைக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸ்வரன் நம்மளுடைய பாபம் அவனுக்கு பிரசாதனம், அவனுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணுவதற்கு ஏற்ற நிலையை பண்ணும்படியான ஒரு செயலை நாம் இன்னும் பண்ணலைன்னு அர்த்தம். இதில் பல விஷயங்கள் இருக்கின்றன. இது சுவாத்மைக வேத்தியம். அவாவாளுடைய மனசை கொண்டுதான் பெருமாளுடைய ஒரு அனுகிரக விஷயத்தை தீர்மானம் பண்ண முடியுமே தவிர, பிறர் சொல்லியோ இதில் சொல்லி சமாதானம் சொல்லி கேள்வி சமாதானம் சொல்லி இதை சரிப்படுத்த முடியாது. அவரவர்கள் மனசை கொண்டுதான் சொல்லணும். இதுல ஆளவந்தார் சாய்கிறார், நனிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ என்னமய வியதாயி சோகம் விபாகாவசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே. இந்த லோகத்துல செய்யக்கூடாத செயல்கள் என்று சாஸ்திரத்துல வகுக்கப்பட்ட செயல்கள் எத்தனையோ உள்ளன. நனிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ என்னமயா வியதாயி. அந்த செய்யக்கூடாத செயல்கள்ல ஒவ்வொரு செயலையும், அதாவது செய்யக்கூடாத செயல்கள்னு லிஸ்ட் போட்டிருக்காள், அந்த லிஸ்ட்ல இருக்கிற செயல்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். அதாவது நான் செய்யாததே ஒண்ணுமே கிடையாது, அதுவும் ஒரு முறை செய்யல. சஹஸ்ரசோ என்னமயா வியதாயி, ஆயிரக்கணக்கான முறை அந்த செய்யக்கூடாத செயல்களையே நான் செஞ்சுட்டு இருக்கேன். சந்தியாவந்தனம் பண்ணாத இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணாதே இல்லை, எத்தனையோ நாள் சந்தியாவந்தனம் பண்ணாதே நான் இருந்துட்டேன் நான். இப்படி வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, எத்தனையோ நாள் பொய் சொல்லியிருக்கேன், எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேன்னு
நம்மளால ஒரு கணக்கே சொல்ல முடியுமா? நம்மளால கணக்கே சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம், தப்பு காரியம் எல்லாம் பண்ணிருக்கோம். தப்பு காரியம் பண்ணமானாக்கா உடனே பெருமாள் பலன் கொடுக்கறது இல்ல. அந்த பலன் கொடுக்கறது எப்ப கொடுக்கறதுன்றத அவர் தான் தீர்மானம் பண்ணுவார், அவர் நமக்கு பண்ணுவார். இதுல புண்ணியம் பாப்பம் ரெண்டும் எடுத்துட்டோம்னாக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு மைனஸ் ஆகாது. புண்ணியம் நிறைய இருந்துடுத்துனாக்கா பாப்பத்தெல்லாம் குறைச்சிடணும், இல்ல பாப்பம் நிறைய இருந்ததுன்னா புண்ணியத்தெல்லாம் சாட்டிடும்ன்றதோ அது கிடையாது. இது தனி அது தனி. பெருமாள் என்ன பண்ணுவார்னா நாம பண்ண புண்ணியங்களுக்கெல்லாம் பலன் கொடுப்பேன், அதனால நாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்போம். அப்புறமா ஒரு காலத்துல பாப்பங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிப்பேன், அப்பதான் நாம கீழே 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 போயிடுவோம் நாம்போ. இது லோகத்துல இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த புண்ணிய பாப்ப ரூபமான கர்மாக்கள்லாம் பலன் கொடுக்கறதுன்றது ஒரு தசை இருக்கு. அந்த தசையில வரைச்சதான் சோகம் விபாகா வசரே முகுந்த கிரந்தாமிசம் பிரத்யகதிஸ்தவாக்ரே. இத்தனை நாளா நாம் பண்ணின பாப்பங்கள்லாம் இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து, அதனால நான் எனக்கு வேற வழி எதுவும் தெரியல. கிரந்தாமிசம் பிரத்யகதிஸ்தவாக்ரே, உன் திருவடியில விழுந்து கதறுவது தவிர வேற எனக்கு எதுவும் வழி தெரியலன்னு சொல்லி சொல்ற. எப்பவும் பெருமாள் அப்படி கதறுவாள, ஒரு சமயத்திலையும் கைவிட மாட்டேர். சீதா பிராட்டி சொல்றா, ஏதி ஜீவந்தம் ஆனந்தம் நரம் வருஷ சதாதபின்னு. ஒரு காலத்துல ஒரு சமயம் இந்த ராட்சசிகளுடைய தொந்தரவுலாம் தாங்காமல் தன்னுடைய தலைமுடியை கொண்டியே கொண்டே உத்பந்தனம் பண்ணிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா. அந்த சமயத்துல ஹனுமாருடைய வார்த்தையே கேட்கிறாவோ, அது கேட்ட பிற்பாடு அதுக்கப்புறமா ஹனுமாரை பாக்குறா, இதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிவிக்கிறா தெரிஞ்சுக்கிறா. அப்ப சொல்ற வார்த்தை, நமக்கு எவ்வளவோ கஷ்டம் வரும், அந்த கஷ்ட காலத்திலாம் பிராணனை பிடிச்சுட்டு நாம இருந்தோமானாக்க கட்டாயம் ஒரு நாள் நல்லது வரும். ஏத்தி ஜீவந்தம் ஆனந்தம் நரம் வருஷசதாதபின்னு, 100 வருஷம் கழிச்சா கூட அப்படின்னா என்ன அர்த்தம்? கால விளம்பம் ஆனாலும் நமக்கு ஒரு நாள் நல்லது வருதுன்றது சித்தந்தான் என்பதை தெரியப்படுத்துறார். இப்படி ஈஸ்வரனுடைய குணங்கள் சரண்ய குண விவேகம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருந்துருக்கு. ஈஸ்வரன் எப்பவுமே நம்மளிடத்துல கருணை உள்ளம் படைத்தவனாக தான் இருந்துருக்கான். அவனுடைய கருணை நம்ம மேல கட்டாயம் பிரசரிக்கும், நமக்கு நல்லதே உண்டு பண்ணுவேர், ஐகிகமான பலத்தையும் கொடுப்பேர், ஆமுஷ்மிகமான பலத்தையும் கொடுப்பேர், சொர்க்கத்தையும் கொடுப்பேர், அத மோட்சத்தையும் கொடுப்பேர். ஆகையால நாம இதுல மகாவிசுவாசத்தோட இருந்தா போறோம். இதுல அவரவர்களுடைய எண்ணம் தான் இதுக்கு தீர்மானம் பண்ணக்கூடியது, அதுக்குதான் அந்த விவேகம் வேணும்னு சொல்றது. சரண்ய சம்பந்த விவேகத்திற்கும் ஈஸ்வரனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருந்துருக்கு. அந்த தொடர்பு என்ன? ஈஸ்வரனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அவன் சுவாமி, நாம எல்லாரும் தாசபோத்தர்கள். அவன் சுவாமியாக இருந்துருக்கான். சுவாமியா இருந்தனாக்கா சுவாமின்னு சொல்லச்சே எல்லா இடத்து எல்லாருக்கும் ஆள்பவனாக அவன் இருந்துருக்கான். அவனுடைய அடிமையாக நாம இருந்துருக்கோம். உடையவன் உடைமையை ரட்சிப்பது, பெருமாள் நம்ம எல்லாரையும் ரட்சிப்பேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஈஸ்வரனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சுவாமி தாசத்துவ சம்பந்தம். அவர் ஆதாரமாக இருந்துருக்கு, நாம எல்லாரும் அவராலே தாங்கப்படுபவர்களாக நாம இருந்துருக்கோம். இது ரெண்டாவது. மூன்றாவது, அவர் ஈஸ்வரன் சேஷியாக இருந்துருக்கார், நாம எல்லாரும் சேஷபூத்தர்களாக இருந்துருக்கோம். இதுதான் ஈஸ்வரனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். உடல் மிசை உயிர் என கரந்து எங்கும் பறந்து உளன் என்று ஈஸ்வரனை பற்றி ஆழ்வார் சொல்ற,
ஈஸ்வரனுக்கும் சேத்தனா சேத்தனங்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருந்துருக்கோ அதே சம்பந்தம்தான் உலகத்தில் இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் அனைத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அந்த பகிஷ்டத சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, நம்ம எல்லாருக்கும் உள்ளையும் புறமுமாக ஈஸ்வரன் இருந்து கொண்டு இருந்துருக்கார். வியாபிய ஸ்திதா என்பது ஒரு கண்கூடான ஒரு விஷயம். இதுதான் எல்லா இடத்துலையும் பிரகலாத சரித்திரத்துல எல்லாத்துலையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஈஸ்வரனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சரீராத்மபாவ சம்பந்தம். சரண்ய சம்பந்த விவேகத்திற்கும், இந்த விவேகம் நமக்கு வேணும். விரோதி விவேகத்திற்கும், இப்ப இதுல இதுல விரோதி விரோதியா இருக்கிறதுனாக்க ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு விரோதியாக இருந்துருக்கிறது. ஈஸ்வரனை அடையணும்னு நினைக்கச்சே அந்த அடைவதற்கு தடங்களாக இருக்கிறது. இப்படி இதுக்காக ஒரு உபாயங்களை நாம அனுஷ்டிக்கச்சே அவற்றுக்கு தடங்களாக இருந்துருக்கிறது. இப்படி விரோதி வர்க்கம் பல வகையாக சொல்லப்படுகின்றன. அந்த விரோதி வர்க்கத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். இவையெல்லாம் நமக்கு அனுகூலமானவை, இவையெல்லாம் பரம புருஷார்த்தத்தை அடைவதற்கு தடங்களாக இருப்பவை, இவையெல்லாம் விரோதியாக இருப்பவை என்று அந்த விரோதி விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். உபாய விவேகத்திற்கும் புருஷார்த்த விவேகத்திற்கும் என்று சொல்றார். உபாயம் பெருமாளை அடைவதற்கு உண்டான உபாயம், பக்தி பிரபத்தி என்கிற இரண்டே உபாயங்கள் உள்ளன. இந்த இரண்டு உபாயங்கள்ல நமக்கு தகுந்தது எது? நம்மளால கர்மயோகம் பண்ண முடியாது, ஞானயோகம் பண்ண முடியாது, பக்தி யோகம் பண்ண முடியாது. ஆனா கர்மயோக ஞானயோக பக்தி யோகம் பண்ணாக்க என்ன பலன் வருமோ அந்த பலனை மாத்திரம் அடையணும்னு ஆசையா இருந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி நிலையில எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றது தவிர வேற வழி இல்லை. அந்த சரணாகதிய பண்ணி எம்பெருமான அடைவது, இதுவே நமக்கு உபாயம் என்கிற ஒரு விவேகத்தோட இருக்கணும். இதுதான் நான் சரணாகதி தீபிகையில சொன்ன விஷயத்த இதற்கு முன்பு சொன்ன, அதை சுருக்கமா சொல்றேன். உத்பாஹு பாவம் அபாய தைவ கர்வா பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி யோகி சிந்தியா. ஒரு ரொம்ப குள்ள துவார்ஃபு, அந்த குள்ளனா இருக்கிறவன் ஏதோ நடந்து முள்ள முள்ள நடந்து போயிட்டே இருக்கான். போச்சே பாக்குறான், ஒரு பெரிய பழத்தோட்டத்தை பாக்குறான். அதுல மரங்கள்லாம் பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குறது, நல்லா பழுத்து தொங்குறது. அதை பார்த்த உடனே அவனுக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. எழும்பி எழும்பி குதிச்சா கூட அவனால அதை பறிக்க முடியாது. தன்னால பறிக்க முடியாதுன்ற ஒரு தன்னுடைய நிலையை உணர்ந்து அவன் காத்துட்டு இருக்கான். அங்க உயரமா ஒருத்தன் வரான், அவன் பார்த்து பிரார்த்திக்கிறான், அப்பா எனக்கு அந்த பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துட்டு இருக்கு, நீ உயரமா இருந்துட்டு இருக்கிய, அந்த பழத்தை நீ பொறிச்சு கூட நானும் உபயோகப்படுத்திக்கிறேன்னு அவன் கேட்கறான். அவன் பொறிச்சு கொடுக்குறான், அதுக்கப்புறமா இவனும் உபயோகப்படுத்துறான். அந்த மாதிரி கர்மயோக ஞானயோக பக்தி யோகம் செய்யறதுக்கு முடியாதவர்களாக இருந்துட்டு இருக்கவா அவளுக்கும் மோட்சரூபமான பழத்தை அடையணும்னு ஆசை இருந்துட்டு இருக்கோம். தற்பிரயுக்தமாக அங்க ஈஸ்வரனை கர்மயோக ஞானயோக பக்தி யோகம் பண்ணா என்ன புருஷார்த்தம், என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை கொடுக்கும்படியாக அவனிடத்துல சரணாகதி பண்றது இருந்துருக்க. இதுதான் சரணாகதி, இது உபாய விவேகம், நம்மளால செய்யக்கூடிய உபாயம் என்பதை சொல்றார். கடைசியா சொல்றார் புருஷார்த்த விவேகம் என்பதாக. புருஷார்த்த விவேகம்ன்றது எது நாம உண்மையில அடைய வேண்டியது என்பதை தெரிஞ்சுக்கிறது. புருஷன் அர்த்தித்து பெறுவது புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம கேட்டு வரப்படுது, என்ன கேட்கறது? பெருமாண்ட என்ன கேட்கறது? எனக்கு நிறைய பணம் வேணும்னு கேட்கறதா? நான் நன்னா படிச்சவனா இருக்கணும்னு கேட்கறதா? எனக்கு பஞ்சாயத்து எல்லாம் நன்னா 100 ரூபா சொல்லணும்னு கேட்கறதா? எனக்கு திவ்ய பிரபந்தம் 4000 மனப்பாடமா சொல்லணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தகுந்த மாதிரி வரணும்னு நான் கேட்கறதா? என்ன கேட்கறது?
இல்ல பெரிய பணக்காரனா பெரிய சயின்டிஸ்டா இருக்கணும் என்று சொன்னோம்னாக்க இல்ல எனக்கு இந்திர பதவி வேணும் பிரம்ம பதவி வேணும் சொர்க்கலோகத்துல இருக்கணும்னு கேக்குறதா என்ன கேக்குறது என்ன கேட்டோம்னா இப்படி நாம கேக்குறது எல்லாமே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழியக்கூடியவைதான் எப்பவுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடியது அத்தி விபுலமான சுகம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு சுகத்தை அளிக்கக்கூடியதானது பரம புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிறது அது சேவைக்குண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் அந்த கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறது தான் பரம புருஷார்த்தம் என்று அந்த புருஷார்த்தத்துல தீர்மானம் பண்றதுக்கு ஒரு விவேகம் வேணும் இப்படி இந்த விவேகத்திற்கும் தனித்தனியாய் உண்டான அவாந்தர பல விசேஷம் சொல்லுகிறோம் இதுக்கப்புறமா சொல்றார் இந்த பத்து விவேகத்துக்கும் சொல்லிட்டு எந்தெந்த விவேகத்தினால என்னென்ன பலன் வருதுன்றத பின்னாடி சொல்ல போறோம் இத ரிவர்ஸ்லயும் நாம சொல்லலாம் பரம புருஷார்த்தமாக இருக்கிற பகவத் கைங்கரியம் தான் சிவை குண்டத்துல பகவத் கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம்ன்ற அந்த விவேகம் வந்ததுன்னாக்க அதுக்கு அதை பெறுவதற்கு எது நமக்கு உபாயம்ன்ற அந்த உபாயத்துல விவேகம் வரணும் உபாயத்தை பக்தியோ பிரபத்தியோ எதுவோ நமக்கு அதுல இழியிறமோ இல்லையோ அந்த உபாயத்துல ஒரு விவேகம் வரணும்னாக்க அந்த உபாயத்துல இழிவதற்கு உண்டான தடங்கள் என்னென்ன இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்கணும் அந்த விவேகம் விரோதி வர்க்க விவேகம் வரணும் விரோதி வர்க்க விவேகம் போகணும்னாக்க சரண்யனுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கணும் சரண்யனுடைய சம்பந்தத்தை தெரிஞ்சிருந்தா கூட பெருமாள் நம்மள நாமெல்லாம் இவ்வளவு பாபம் பண்ணிருக்கோமே நாம பெருமாள் கிட்டேயே போக முடியாதே என்றெல்லாம் நாம நினைக்கலாம் இல்லையோ அந்த மாதிரி நினைக்க வேணாம் சரண்யன் அவன் ஒரு சௌசீல்யன் அதாவது அவர் சௌலபியம் பெருமாளுடைய சௌசீல்யம் சௌலபியம் வாத்சல்யம் இப்படி காருண்யம் இப்படி இந்த குணங்கள் எல்லாம் பராமரிசிச்சு ஈஸ்வரனுடைய குணங்களை பராமரிசித்து ஈஸ்வரன் ஒருபொழுதும் நம்ம கைவிட மாட்டான்ற ஒரு எண்ணம் வரணும் இதுக்கு முன்ன ஆத்மகுணம் வேணும் ஆத்மகுணத்துக்கும் பிரகிருதி குணத்துக்கும் விவேகம் வந்தாதான் இந்த மாதிரி செயல்ல ஈடுபட முடியும் இது வரத்துக்கு எது பரதத்துவம் எது அபரதத்துவம்னு தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கிறது ரகசியத்ரயம் ரகசியத்ரயம் தான் உத்தமமான சாரம் என்று தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு பிரமாணங்களுடைய விவேகம் வேணும் இப்படி இவை எல்லா விவேகங்களும் சேர்ந்து பின்னி பிணைந்து உள்ளன இப்படி இருந்தாக்க இப்படிப்பட்ட ஒரு விவேகத்தோட இருந்திருக்கிறவன் புருஷார்த்தத்தை அடைவான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை என்பதை சுவாமி தேசிகன் இந்த பேராகிராஃப்ல நமக்கு தெரிவிக்கிற சுவாமியினுடைய அனுகிரகத்திலையும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலையும் நம்ம எல்லாருக்கும் இப்படிப்பட்ட விவேகங்கள் எல்லாம் வந்து நாம் நல்வழியிலே செயல்படும்படியாக சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ